திமுக எம்பி கனிமொழி மற்றும் அறநிலைத்துறை அதிகாரிகள் குறித்து அவதூறாக பேசியது உட்பட பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா மீதான 7 வழக்குகளை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் தன் மீது பதியப்பட்ட 11 வழக்குகளை ரத்து செய்யக்கோரி ஹெச் ராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் அறநிலைத்துறை அதிகாரிகளின் குடும்பத்தினருக்கு எதிராக அவதூறு கருத்து தெரிவித்தது தொடர்பாக சிவகாஞ்சி, கரூர், ஊட்டி, திருவாரூர் ஆகிய காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் முதல் தகவல் அறிக்கை கட்டத்திலேயே இருப்பதாக கூறி 4 வழக்குகளை ரத்து செய்து உத்தரவிட்டார். இதே விவகாரத்தில் மற்ற 3 வழக்குகளின் விசாரணைக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்தார். பெரியார் சிலை உடைப்பு தொடர்பாக ஈரோடு காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் உள்ள 3 வழக்குகளையும் கனிமொழி குறித்து விமர்சித்தது தொடர்பான வழக்கையும் ரத்து செய்ய மறுத்த நீதிபதி அந்த வழக்குகளை சென்னை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றி 3 மாதங்களில் விசாரணையை முடிக்க உத்தரவிட்டார். பழம்பெரும் நடிகர் பாலையாவின் பேரன் வீட்டு நீச்சல் குளத்திலிருந்து முதலை பிடிபட்டுள்ளது. சென்னை தாம்பரத்தை அடுத்த நெடுங்குன்றம் பகுதியில் வசித்து வருபவர் மறைந்த நடிகர் பாலையாவின் பேரன் பாலாஜி தங்கவேல். இவர் வீட்டு நீச்சல் குளத்தை பராமரிப்பதற்காக குளத்தை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது 1.5 அடி நீளத்தில் முதலை குட்டி இருந்ததை கண்ட அவர் அதனை லாவகமாக பிடித்து வனத்துறையினருக்கு தகவல் அளித்தார். அதன் பேரில் வந்த வனத்துறையினர் முதலை குட்டியை மீட்டு வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு கொண்டு சென்றனர். முதலையுடன் பிடிபட்ட ஆமை குட்டியையும் எடுத்துச் சென்றனர். மத்திய அரசின் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை கண்டித்து வரும் 6 தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று திராவிடர் கழகம் அறிவித்துள்ளது. விஸ்வகர்மா யோஜனா திட்டம் என்ற பெயரில் மத்திய அரசு குலக்கல்வி திட்டத்தை திணிக்க முயற்சி செய்வதாக கூறி திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தலைமையில் சென்னை பெரியார் திடலில் அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக எம்பி ஆர் ஆசா, காங்கிரஸ் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி, விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை கண்டித்து வரும் 6 தேதி சென்னையில் மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்திய எல்லையில் சீனாவின் ஆக்கிரமிப்புக்கு முடிவுகட்ட பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்வர வேண்டும் என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். அருணாச்சல பிரதேசத்தின் சில பகுதிகளும் அக்ஷேசின் என்ற பகுதியையும் இணைத்து புதிய வரைபடத்தை சீனா வெளியிட்டுள்ளது. இது மட்டுமின்றி தென்சீன கடலில் பெரும்பகுதியும் தங்கள் பகுதி என்று சீனா கூறியுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்ற நாடுகளின் பகுதிகளை தங்கள் வரைபடத்தில் சேர்ப்பது சீனாவின் வழக்கம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். சீனாவின் அத்துமீறலை சர்வதேச அளவில் அம்பலப்படுத்த G20 மாநாடு நல்ல வாய்ப்பு என்றும் கார்கே தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தெலங்கானாவில் நைஜீரிய நபரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை வீட்டிற்கு எடுத்துச் சென்று விற்பனை செய்த காவல் உதவி ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். சைதராபாத் காவல் ஆணையர் அலுவலகத்தில் சைபர் கிரைம் பிரிவு உதவி ஆய்வாளராக இருந்தவர் ராஜேந்தர். போதைப் பொருள் வழக்கில் இவர் நைஜீரியாவைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்து சுமார் 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை மும்பையில் கைப்பற்றினார். ஆனால் இதுகுறித்து உயரதிகாரிகளுக்கு தகவல் அளிக்காமல் வீட்டிற்கு எடுத்துச் சென்று அவர் விற்பனை செய்து வந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக இவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.